Hey guys, welcome back. நான் தான் 1-2-3 நான் 1-2-3 கேள்வி. இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா, வந்து ஆப்போசிட்டில் வந்து தமிழ் பிளேயருங்க, தமிழ் பிளேயர். ஓகே, ஆப்போசிட்டில் வந்து தமிழ் பிளேயர், தரமான பிளேயரு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆஃப் லேன் இருக்கிறதுக்கு. ஓகே, நம்ம வச்சு நம்ம டீமேட்டாக ஒரு ரெண்டு பேர் அந்த ஆஃப் லேனில் இருந்தாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னு தெரில கைஸ், ரெண்டு பேர் வந்துட்டு ஆஃப்லைனில் இருந்தாங்க, மிச்சம் ரெண்டு பேர் வந்துட்டு அட்டாக்கிங் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா, அப்படியே ரெண்டாவது ரெண்டே அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க போல். அப்படின்னு பார்த்தா மூணாயிரம் நல்லது இஷ்டம் தெரியல. மூணு தமிழ் பிளேயரு, சரி ஆமாம், மூணு தமிழ் பிளேயர்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் தமிழா, மிச்சம் மூணு பேர் இந்தியா ஆட்டோ மேட்ச் வந்தாரா அப்படின்னா நமக்கு தெரில கைஸ். ஓகே, இந்த மேட்ச் வந்து மூணாவது ரவுண்டாக அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் பார்த்தா ரெண்டாவது ரவுண்டே கொண்டு கட்டிட்டாங்க நம்மளை. ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் வீக்குங்க, ஜீரோ கீழ் தான் அடிச்சிருக்கிறோம். ஆனால் வேற லெவலில் அட்டாக்கிங் பண்ணுவோம். நான் ஒரு சொல்ல போனால் வந்துட்டு அட்டாக்கிங் பிளேயர் தான், சர்வே பிளேயர்லாம் நம்ம கிடையாது, நம்ம ஒரு அட்டாக்கிங் பிளேயரு. ஓ பை ஓ பை, ஓகே 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 ஓகே. ஆஹா, நல்ல வேலை நம்ம டீமேட்டு வேறு லெவலில் க்ளோவால் போட்டாலே சொல்லலாம். நம்மளை காப்பாற்ற இந்த க்ளோவாலாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை, நீங்கள் தெரிஞ்சா இல்லை கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐயோயோ, அடிச்சுட்டானே, நம்மளை காப்பாற்ற தான் அந்த க்ளோவால் போடணும். கடவுளே, யாயா இப்போ போய் க்ளோவால் போடுற? ஒருவேளை அவங்க லூட் எடுக்கிறதுக்காக க்ளோவால் போட்டுப்பாங்க. இந்த ஆடமெல்லாம் நம்பவே கூடாது. அவருக்கு ஏறி போய் வாயிலாக வாங்க போகிறேன் ஆடம். ஆஹா டேய், நல்ல விலகு அவன் க்ளோவால் போட்டான். ஆப்போசிட்ல வந்து வேற லெவலான தமிழ் பிளேயர். ஓகேயா, வேணும் வில்லன், வில்லன் அப்படிங்கிற நம்ம டீம் வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல வந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு தேறிட்டார், அங்கே அந்த பேர் அங்கே பேர் வேற லெவல், வேற லெவல் அட்டாக்கிங் கைஸ், வேற லெவல் அட்டாக்கிங்க. ஐயோ, ஏரியா நல்லா டேமேஜ் கொடுத்துட்டியே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, அடிச்சிட்டான். இல்லை, வேற லெவலில் கீழே குளிச்சோம். அந்த இவன் ஜெயிக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம கில்லு அடிக்கலை, அது ரொம்ப நல்ல விஷயம். சரி, கெட்ட விஷயம், கில்லு அடிக்கவில்லை. ஆஹா ஆஹா ஆஹா, அவ்வளோதான் நாக்கு நாட்டு தூக்கு போட்டோம் பார்த்தீங்களா அப்பா, வேற சொல்லுங்க. கரெக்டாக குப்படி கூட தூக்கு போடல. ஆஹா, இல்லை கணக்கெடுக்காது. ஏன்னா வந்துட்டு அவன் உழவால் போட்டான், சித்திரக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், நம்ம அடுத்த மேட்சில் கில் அடிக்கணும். அதுக்காக டீம் வர்ஸ் ஆகணும்னு சொல்லலை. ஏன்னா வந்துட்டு ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம், இதாகக்கூடாது. ஊக்காக போட்டு போனாலும் ஏங்க அப்படி பண்ணுறான். அவ்வளோதான், செதறது, புல்லட் செதறது, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், கீழே குடிச்சிட்டாங்க. ஏய், பவுன் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, வேற லெவலு. ஐயோ, ஓ பை, இப்போ அவனுக்கு தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் வந்துட்டு இவன் கீழே குடிச்சிட்டான்ல, இவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா. வேற லெவல், வேற லெவல். நம்ம தான் போய் அடித்தோம். ஆஃப்லைன் பிள்ளைய ஆஃப்லைன் பண்ணது தப்பாக போயிடுச்சு. போய் பார்க்கலாம், இப்போ அவங்கள இன்வைட் பண்ணி கூப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. கூப்பிட்டு என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்போம், என்ன சொல்கிறாங்க. வில்லன் அவரை மட்டும் கூப்பிடுவோம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திட்டிட்டு போகிறாது நம்ம ஒரு படா படாப்போ. திட்டினாலும் 1-4 நம்ம அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, வில்லன் அப்படிங்கிறவர் நம்ம கூப்பிட போகிறோம், என்ன நடக்குதுங்கிறது. ஐயோ, கூட முடியாது. ஓபி கைஸ், கூப்பிட முடியல கைஸ், கூப்பிட முடியுமே. வில்லன் அப்படிங்கிறவர் நம்மளால் கூப்பிட முடியல, ஏனே தெரில. இப்போ வில்லன் அப்படிங்கிறவரை எப்படி கூப்பிடுறது? அவரே நம்மளை கூப்பிட்டா தான் உண்டு.
எஸ் கைஸ் அவங்க அடுத்த கிளாஸ் போடுறேன். ஐயோ ஓகே, சித்துரன் விடைபெறுவதை நான் அவங்க வந்து சரி அவங்க மட்டும் தெரியவேன். எல்லாரும் சயின்ஸு போடு வேற லெவலு. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இத்தனை விடைபெறுவதை நான் அவங்க மட்டும் தெரியவேன். பை பை.